அதாவதுங்க நீங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிற புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற பிவிஆரோட ஏரோஹப் அப்படிங்கிற மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் போற மாதிரி ஐடியா இருந்தா இந்த வீடியோ பாத்துட்டு போங்க. ஏன் சொல்றேன்னா எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருந்தது, பைக் எங்க பார்க் பண்ணணும்னு தெரியல, எங்க போகணும் தெரியல, எந்த பில்டிங்ல அந்த தியேட்டர் இருக்குன்னு தெரியல. சோ அதெல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் கிளாரிஃபை பண்றேன். எப்பயும் போல நீங்க ஏர்போர்ட் போற மாதிரி போயிட்டீங்கன்னா பைக்ல போனீங்கன்னா அதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க, கார்ல போனா அதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. எங்கேயுமே வளையாதீங்க, எந்த டெர்மினல்லையும் ஏறிடாதீங்க, பிவிஆர் இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிறாதீங்க. அப்புறம் திருப்பி சுத்தி வர மாதிரி இருக்கும், டிராபிக் டைம்ல போனீங்கன்னா எக்கச்சக்கமான டைம் வேஸ்ட் ஆயிடும். டேரக்டா பார்க்கிங் லாட்டுக்கு போயிடுங்க. பைக்கா இருந்தா செகண்ட் ஃபுளோர் நினைக்கிறேன், கார் இதெல்லாம் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபுளோர். லிஃப்ட்ல நீங்க இறங்கி வந்துடலாம். வந்தோடனே ஏரோஹப் போர்டு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும், அதுக்குள்ள போயிடாதீங்க. அதுல இருந்து வெளியே வந்து ரெண்டு பில்டிங் தாண்டி போனீங்கன்னா ஒரு மால் மாதிரி இருக்கும், அங்கதான் அந்த தியேட்டர் இருக்கு. ஆக்சுவலா அது மால் தான், தீபாவளிக்கு ஓபன் பண்ண போறாங்களா, பேண்டலூன்ஸ் எல்லாம் இப்பவே வந்து இயங்கிட்டு இருக்கு. இது இல்லாம நீங்க ஃபோர்த் ஃபுளோர் போனீங்கன்னா அங்க இருக்கு பிவிஆரோட அந்த ஏரோஹப் அப்படிங்கிற மல்டிபிளக்ஸ். தியேட்டரோட டிக்கெட் ரேஞ்ச் எல்லாம் நார்மலா மத்த இடங்கள் எங்க இருக்கோ பிவிஆர் அதே ரேஞ்ச் தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்க ஸ்நாக்ஸோட ரேஞ்ச் டபுள் மடங்கு இருக்குங்க, நீங்க எதுவும் வாங்காதீங்க. சோ நாங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது ஏரோஹப்போட ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல சொல்றேன்.